அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஒன்னு நமக்காகவே பிறந்த தேவதா, இன்னொன்னு நமக்கே பிறந்த தேவதா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவதுன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. வலை பேச்சு சக்திவேல். ஏ மக்கா, இது நம்ம புது சேனலு. ஏ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஏ மறக்காம வந்து பாருங்க. என்ன டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ரஜினி 171ல் ரஜினிக்கு வில்லனா சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறாருங்கிற மாதிரி தகவல் வந்து நம்மளும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல, சிவகார்த்திகேயன் அப்படியே ரூட்டை மாற்றி வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த வில்லன் கேரக்டருக்கு யார் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? லாரன்ஸ் தான் பண்ணுறாரு. அப்படியா? ஆமாம், சிவகார்த்திகேயனுக்கு லாரன்ஸ் வந்து 1000 மடங்கு மேல், ரஜினிக்கு சிவகார்த்திகேயன் வில்லன் அப்படின்னா என்ன என்ன கற்பனை? ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு தகவலை சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கு ஆசை தானா நான் நடிக்கிறதுக்கு. சரி, ஆனால் டைரக்டர் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறனால அவர் அமைதியாகிட்டார். அப்படியா? இப்போ இவரை நடிக்க வச்சா ஆடியன்ஸ்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடும்னா அவரும் அமைதியாக இருந்திருக்காரு. பட் லாரன்ஸுக்கு ரொம்ப காலமாக ரஜினியோட ஒரு காம்பினேஷன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அது வில்லனா வந்துச்சு, அதை எப்படி இவர் ஏற்றுக்கிட்டா? இருக்கட்டா, இப்படியோ அவரோட ஒரே பிரேமில் நிற்கணுங்கிறது தானே இவருடைய ஆசை. ஓகே ஓகே, ஸோ அது நிறைவேறியிருக்கு. சரி, அது ஒரு பெரிய ஒரு மாதிரி ரெக்கடான வில்லனா வருவார் போல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் அந்த படத்தில் வில்லனா நடித்தார்ல, அடுத்த படத்தில் ஒரு சலுகை. இப்போ ரஜினி கெஸ்ட் ரோலாக நடிக்கிற படத்தில் லாரன்ஸ் தானே ஹீரோ. ஆமாம், அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த். ஆமாம், அதில் வந்து கெஸ்ட் ரோலாக இருந்தால் கூட ஒரு 20 நாள் டேட்டு கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. ரஜினி அப்படியா? அவ்வளோ பெரிய போர்ஷன் போல இருக்கு. சரி, இப்போ அந்த கதையை லாரன்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். அப்படியா? சௌந்தர்யா இயக்கிற படத்துக்கு கதை வந்து லாரன்ஸ். லாரன்ஸ், ஓகே ஓகே. அதற்கான கதை விவாதத்தில் தான் இருக்கார் லாரன்ஸ். இப்போ பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? ஆமாம், ஓஹோ. நல்லா பண்ண சொல்லுங்க, அந்த ரஜினி கேரக்டர் வந்து நல்லா வெயிட்டாக பண்ண சொல்லுங்க. அந்த மொய்தீன் பாய் மாதிரி ஏதாவது காமெடி ஆகிடப்போகுது இல்லை? ஏங்க கெஸ்ட் ரோல்னு சொல்றீங்க, ஏதோ ஒரு மெயின் ரோல்னு சொல்லிட்டு போயிருங்களேன். கெஸ்ட் ரோலே அவருக்கு ஆக மாட்டாங்க. வேற விஷயம், அதுக்காக நம்ம ஆடியன்ஸ் வந்து ஏமாத்த முடியாதுல்ல. உங்களை சொல்லல, அவங்கள படங்களை சொல்றேன். ஆமாம் ஆமாம், ரைட் ரைட்டு. அதுக்கப்புறம் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் வந்து தொடங்கினாங்கல்ல, நேற்று ஆரம்பிச்சு. எங்க மணப்பாக்கத்துல ஒரு குவார்டர்ஸ், அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அங்கதான் அந்த ஷூட்டிங் ஆரம்பம். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெப்சி அமைப்புகள் அங்கே வந்து படப்பிடிப்பு நிறுத்தி ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சான். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து தெலுங்கு படத்துறையை சேர்ந்தவர், திருப்பதி பிரசாத். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த தொழிலாளர்களையே ஆந்திராவிலேருந்து வர வச்சிருக்காரு. ஆமாம், ஏற்கனவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே ஓடிட்டு இருக்கு. இங்கே உள்ள முன்னணி நடிகர்கள்லாம் நீங்கள் ஆந்திராவில் போய் ஷூட்டிங் பண்ணீங்க அப்படின்னா இங்குள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கலங்க பெரிய இஷ்யூவாகவே. பெப்சி அமைப்பை சேர்ந்தவங்களே பெரிய பெரிய நடிகர்களை சந்திச்சு, சார் நீங்க உங்க படத்தினுடைய படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் வைங்க, நீங்க ராமோஜிராவ் பிலிம் சிட்டி அங்கங்கன்னு போயிடுறீங்க, அதனால வாழ்வாதாரம் போகுது. அதனால சொன்னாங்க, இங்கே வைங்கன்னா கேட்டுக்கிட்டாங்கல்ல. இப்போ நீங்க ஆந்திராவில் போய் படப்பிடிப்பு நடத்தும் போது எங்களுக்கு வேலை போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்க சென்னையில் நடக்கிற படப்பிடிப்புக்கு ஆந்திராவிலேருந்து ஆளை கொண்டு வந்தா இவங்க சும்மா இருப்பாங்களா? கடைசியில் போய் பெரிய பிரச்சனை ஆகி இப்போ ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகியிருக்கு போல இருக்கு. பட் ஆனால் தயாரிப்பாளர் என்னன்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த ஆட்கள் தான் வசதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது இங்கே எடுபடாதுல்ல, அவர் ஒரே ஊருங்கிறதுனால பில்லை முன்ன கொடுக்கலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு ஒரு வசதி இருக்கும், அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரம் இங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய நியாயத்தை நம்ம பார்க்கணும். அதனால என்ன நடக்க போதுங்கிறது தெரியல. அப்புறம் அந்த லால் செல்வம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தினால யாருக்கு லாபமோ இல்லையோ, அந்த படத்தோட கதாசிரியருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அப்படியா? ஆமாம், ஏதோ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் அவர் மேடையிலேயே ஏற்றலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அவருக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, அவர் கேமராமேனும் அவர் தானே, அந்த விஷ்ணு ரங்கசாமி. ஆமாம், வசனம் கூட நல்லா எழுதியிருந்தார், எல்லாரும் பாராட்டியிருந்தாங்க.
ஏன்னா அவங்க வந்து அவருக்கு வந்து இந்த அவுட்டோர் யூனிட் செட்டப் ஒன்று வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எல்லாரும் வச்சிருக்காங்க. ராஜ் வச்சிருக்காரு, ஆர்டி ராஜசேகர் வச்சிருக்காரு, இன்னும் முக்கியமான வச்சிருக்காரு, முக்கியமான கேமராமேன்கள் எல்லாருமே அவங்க சொந்தமா ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரே வந்து வேல்ராஜுடைய உதவியாளர் தான். அதனால குருநாதர் பார்த்தா இவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு போல இருக்கு, நம்மளும் ஒரு அவுட்டோர் யூனிட் வச்சிடலாம். ஆமா, அந்த ஆசையை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்காப்ல, எனக்கு ஒரு ஆசை இருக்கு மேடம் அப்படின்னு. ஒன்னு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து ஓகே வச்சுக்கோங்க. 2 கோடி ரூபா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்தாங்களா? இல்ல அது தெரியல, அது எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லப்பா நீ தானப்பா சொன்னப்ப 2 கோடி ரூபாயை கொடுத்து அப்படின்னியப்பா, அதுக்கு லைக்கால் வந்து வாங்கியிருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த பாரிஸ் இருக்குல்ல, அந்த பாரிஸ் இங்கே உள்ளது பாரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஒரு ரோடு வந்து எப்பவுமே ஒன்வே தான், அது டபுள் வே ஆகவே ஆகாது. இல்ல இல்ல வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்காக இந்த செய்தியை சொல்ல. சோ மொத்தத்துல இப்ப 2 கோடி ரூபா அவருக்கு கிடைத்து அவுடோர் யூனிட் வைக்க போறாரு. ஆமா, அதுக்கான வேலையில அவர் இறங்கிருக்கு. ஓகே, நல்ல விஷயம். ரைட். அப்புறம் அந்த வணங்கான் படத்தை பத்தி இன்னும் பெருசா தகவல் இல்லையே. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது இல்ல. பத்து நாள் இடையில அருண் விஜய்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிச்சு. அதனால பிரேக் ஆயிருக்கு. அந்த கேப்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கட்ட பிரிச்சிருக்கிறாரு அருண் விஜய். பாத்தீங்களா, பொது இடங்கள்ல எல்லாம் அந்த கையை ஒரு குழந்தை மாதிரி ஆக்கி தூளியிலதான் வருவேன். இப்ப அதெல்லாம் அவுத்துட்டாரு, பரவாயில்ல, அதனால ஷூட்டிங் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த படத்தோட டீசர் வந்து விரைவில் வரப்போகுது. ஆமா, வர 19ஆம் தேதி வெளியிடுறதா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியே அதிரி புதிரியா ரெடி பண்ணிருக்காங்களே, ஃபுல் ஆக்ஷன். ஆமா, ஏற்கனவே ஒரு போட்டோ வந்துச்சு கையில புள்ளையாரு பெரியாரெல்லாம் இருந்தத பாத்தீங்க, இப்ப தான் ஆக்சன்ங்கறீங்களாங்க. ஃபுல் ஆக்சன். அப்படியே அந்த டீசர் பாக்கும்போது அப்படியே சும்மா உணர்ச்சி வசப்பட்டுவீங்கங்கறாங்க. 19ஆம் திங்கட்கிழமை தானே? திங்கட்கிழமையா என்னாச்சு? முகூர்த்த நாள். இப்ப சினிமாவுல வந்து எல்லாமே பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நடக்கும். இல்லீங்க, போஸ்டர்ல பெரியாரு இருக்கறாரு, புள்ளையாரும் இருக்காருல்ல, புள்ளையாருக்காக தான் பஞ்சாங்கத்தை எல்லாம் பாத்துருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்ப டீசர் வந்தாலும் படம் இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, தேர்தலுக்கு பிறகுதான் வரும். எல்லா படங்களையும் தான் தள்ளி வச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் இந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தானே வணங்கான் தயாரிப்பாளர். அவருடைய இன்னொரு படம் 7 கடல் 7 மலை, அதனுடைய சிங்கிள் ஒன்று வந்து பார்த்தீங்களா? செம்மையா இருந்துச்சு. உண்மையிலே பிரமாதமா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படி காதுக்கு ஒரு ரம்யமான ஒரு பாட்டுன்னு அதுதான். அதுல பெரிய என்னன்னா சித்தார்த், ஆனா உண்மையில ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரே தோத்து போற அளவுக்கு பாடியிருக்காரு. ஆக்சுவலி இந்த சாங் ரெக்கார்டிங் பத்தி ஒரு தகவல் கிடைச்சது, 8 மணிக்கு சித்தார்த்த வந்திருக்காரு பாடல் பதிவுக்கு. அனைமா நான் என்ன நினைக்கிறேன், சரி போயிட்டாக்குன்னு ஒரு 1 மணி நேரம் பாடிட்டு அப்படி ஒரு 9:30 அப்படி கிளம்பி ஒரு லாங் டிரைவ் போகலான்னு நினைச்சு வந்திருப்பாரு போல இருக்கு. பாட ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி பார்த்தா அதிகாலை 4 மணியாச்சும் ரெக்கார்டிங் முடியும். எழைச்சிருக்காப்புல போட்டு. ஆமா, அந்த பர்ஃபெக்ஷன், ஒரு பக்கம் டைரக்டர் என்ன, இன்னொரு பக்கம் இவன்னு போட்டு அவ்வளோ நேரம் ஆச்சான். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுக்கு பாடினதுக்கு சித்தார்த்த வந்து சம்பளமே வாங்கலையே. ஆனால் உண்மையிலே அந்த பாட்டை கேட்கும்போது வழக்கமான சம்பளத்தை விட கூட கொடுங்கன்னு சொல்லணும் போல இருக்கு. அவர் சம்பளமே வாங்காமல் பாடி கொடுத்தாரு. அவங்க வாங்கலைனாலும் கொடுத்துணுங்க, அதுதானங்க நியாயம். சரி சரி, இப்போ யுவன் சங்கர் ராஜா ஒரு பேக்கேஜாக சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஆமாம், இப்போ இவங்க வாங்கலை இல்லைங்க வேணாங்க அப்படின்னா அது எப்படி அப்படி விட்டுறது? ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வந்து பேக்கேஜாக வந்து பேசிடுறாங்கல்ல மியூசிக் டைரக்டர். அப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டிகளை வச்சு பாட வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்களும் கம்முன்னு விட்டுருவாங்க. அதனால தயாரிப்பு எந்த நன்மையும் கிடையாதுல்ல. இந்த படத்துல ஆண்ட்ரியா பாடி இருக்காங்க, சந்தோஷ் நாராயண் எல்லாம் பாடி இருக்காரு, அவங்க கூட சம்பளம் வாங்கலையா? அப்ப யுவன் சங்கர் ராஜாக்கு தான் லாபம். அப்புறம் கௌதம் மேனன், இந்த வேல்ஸுக்கு தானே அவர் வந்து கண்டினியூவாக ஒரு 3 படம் பண்ணுறதா இருந்தது இருந்தது இல்லையா? ஆமாம், அதில் ஒரு படம் தான் வந்து இந்த ஜோஷுவா. ஆமாம், இமை போல் காக்கல. ஆமாம், ரொம்ப இமை போல் காக்கன்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா உள்ள வச்சிருக்கிறாங்க. இமை போல் காத்து உள்ளார வச்சுட்டாங்க போல இருக்கு. எப்பமா அந்த படம் ரிலீஸ்னு நம்ம விசாரிச்சப்ப, ஏற்கனவே ஒரு 1 மார்ச் பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்ல, 1 மார்ச் ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணியிருக்கிறாங்க. துருவ நட்சத்திரம் வரும்னு பார்த்தோம்னா அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த படத்துக்கு வந்துட்டாங்க. ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, அதனால தான் அந்த படத்தோட பேரையே நான் சொல்லாமல் இருந்தேன். ஓகே, விக்ரம் ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ மக்கள் நினைப்பாங்களே இப்போ அந்த படம் வர்றதா இருந்துச்சு அது என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. வர்றதா இருந்தால் வந்திருக்காதா, ஏதோ சிக்கல் இருக்கு. ஆமாம், அப்புறம் கௌதம் மேனன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னென்னு? இனிமே வந்து அவர் வந்து நிறைய படங்களில் வந்து நடிக்கிறாருல்ல, வில்லன் ரோல்லாம் நடிக்கிறாரு, அவர் வந்தாலே இந்த காப்பு கண்டிப்பாக இருக்கும் அவர் கையில். அப்படியா? ஆமாம், அவ்வளோ மைனூட்டாலும் நான் பார்த்தேன்.
இனிமே வந்து நம்ம படங்களை நடிக்க வேண்டாம், டைரக்ஷன்லேயே முழு மூச்சா இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறார். நல்ல முடிவு தான். அதே நேரம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் போற முடிவையும் எடுக்கணும். ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிடுவாப்ல, கிளைமேக்ஸ் தான் வராது. அப்படியா? அதான் அதையும் எழுதிட்டு போனா நல்லா இருக்கும். அப்படியே மிஸ்கின்னு அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்கேன். ஒரு அதிரி புதிரியான தகவல் சொல்றேன் சிம்புவை பத்தி. சிம்புவை பத்தி எல்லாமே அதிரி புதிரி தானே. சாயங்காலம் அப்படியே சிம்பு ரசிகர்கள்லாம் அதை எடுத்து போட்டு கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இன்ப கொந்தல் சந்தோஷமா இருப்பாங்க. பயமுறுத்துறீங்க. இப்ப அந்த தேசிங் பெரியசாமி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த படத்துல அவருக்கு ரெண்டு கேரக்டர், வில்லனும் அவரே ஹீரோவும் அவரேன்னு சொல்லியிருந்தோம். அந்த வில்லன் கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து திருநங்கை கேரக்டர். அதற்காக வந்து சிம்பு பயங்கர பயிற்சிகள்லாம் எடுத்து ஒரு திருநங்கையா மாறப்போறாரு படத்துல. படத்துல ஓகே ஓகே. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி கொண்டு வந்து. ஆமா, உண்மையில கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா தான் தெரியுது. முடியெல்லாம் வளர்த்துருக்கிறாரு ஒருவேளை அந்த கேரக்டர் தானே. திருநங்கைன்னா முடி வளர்த்து தானங்க. இல்ல கேக்குறேன், அந்த கேரக்டர் தான். அதுக்காக தான் வளர்த்துருப்பாரு. முதல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ கேரக்டருக்கு மாதிரி தெரிஞ்சது. அந்த சஸ்பென்ஸ் உடைய ஓகே பரவாயில்ல. இப்போ சிம்பு வந்து படத்துக்காக இப்படியெல்லாம் மெனக்கட்டுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய போட்டியாளர் தனுஷ், அவர் எந்த அளவுக்கு பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட்டுமே எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சேகர் கமலா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு தெலுங்கு படம், அதெல்லாம ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேகர் கமலா படம் அப்படி ஷூட்டிங் கொஞ்சம் முடிகிற கட்டத்தில் இப்போ அந்த படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துலையும் மாறி மாறி நடிக்கிறது ஒரு பக்கம். சிவனது படம் ஒன்று இருக்கீங்க. ஆ, அதுதான் சொல்ல வர்றேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஏற்கனவே 50வது படம் ராயனை முடிச்சிட்டாரா, அவருடைய அக்கா பையனை வச்சு நிலவுக்கு என்மேலே நடிக்கோப்ப ஆரம்பிச்சாங்களா. இப்போ இந்த ரெண்டு படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஒரு பக்கம் ரெண்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு கேப் கிடைச்சிச்சுன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதையும் பண்ணிட்டு இருக்காரா. அவ்வளவு பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. அதான் ஏற்கனவே சொன்னமே, அந்த சேகர் கம்பளா ஷூட்டிங் வந்து இந்த படத்தோட எடிட்டரே சேர்த்து கூட்டு போயிருக்காரு. அந்த நிலவு கண்ணடி கோபு கேப் கிடைக்கிற இடத்துல அந்த வேலையும் பாத்துக்கிறேன்னு சொன்னா உண்மையில அவ்வளவு பரபரப்பா இயங்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டாரு. அதுக்கல்ல இந்த ஆத்தோரம் நிறுத்தி வச்ச சைக்கிள் காத்தடிச்சா கவுந்துருண்டா மைக்கேல்.